எல்லாருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு மை யூடியூப் சேனல் பாக்ஸ் வித் பிரபா. இன்னைக்கு நம்ம பேசிக்ஸ் ஆஃப் பாக்ஸிங் இந்த சீரீஸில் சிக்ஸ்த் கிளாஸ் பார்க்க போகிறோம். சிக்ஸ்த் கிளாஸில் நம்ம வந்து பாக்ஸிங் ஃபுட்வொர்க் எப்படி பண்ணுறதுன்றதை பற்றி டெமான்ஸ்ட்ரேட் பண்ண போகிறேன். வந்து ஃபுட்வொர்க் தான் ரொம்ப முக்கியம். நீங்கள் பாக்ஸிங் பஞ்சஸ்லாம் எப்படி அடிக்கிறது சொல்லிட்டு நீங்கள் முன்னாடி கிளாஸில் பார்த்துருப்பீங்க. இன்னைக்கு வந்து நம்ம அந்த பஞ்சஸ் கூட ஃபுட்வொர்க் எப்படி பண்ணுறது அதையும் பார்த்துருவோம். அப்புறம் ஷேடோ பாக்ஸிங் எப்படி பண்ணுறதுன்றதையும் நம்ம இன்றைக்கி இந்த வீடியோவில் பார்த்துடலாம். நம்ம ஃபுட்வொர்க் பண்ணுறதுக்கு முன்னாடி உங்கள் ரெண்டு காலம் வந்து உங்கள் இடுப்பளவில் இருக்கணும். நீங்கள் ரைட் ஹேண்ட் பாக்ஸர், அதாவது ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸராக இருந்தால் உங்கள் லெஃப்ட் ஃபுட் வந்து ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட் இருக்கணும். நீங்கள் லெஃப்ட் ஹேண்ட் பாக்ஸர், அதாவது சவுத் ஹேண்ட் சவுத் பா பாக்ஸராக இருந்தால் உங்கள் ரைட் ஃபுட் ஃப்ரெண்டில் இருக்கணும். நான் வந்து ஒரு ஆர்த்தடாக்ஸ் பாக்ஸர், அதாவது ரைட் ஹேண்ட் பாக்ஸர், என்னோடய பவர் பஞ்ச் வந்து ரைட், அதனால் வந்து என் லெஃப்ட் ஃபுட்டை ஒரு ஸ்டெப் ஃப்ரெண்ட் வைக்கிறேன். பேக் வைக்கிறேன். இதான் என்னோட என் டிஸ்டன்ஸ் பார்த்துக்கோங்க. இதுதான் டிஸ்டன்ஸ். டிஸ்டன்ஸ் மெயின்டைன் பண்ணணும். நான் ஃப்ரண்ட் போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான், பேக் போனாலும் அதே டிஸ்டன்ஸ் தான், சைட் போனால் எந்த மூவ்மெண்ட் பண்ணாலும் டிஸ்டன்ஸ் நான் மெயின்டைன் பண்ணணும். டிஸ்டன்ஸ் அதிகமாகவும் ஆகக்கூடாது, கம்மியாகவும் ஆகக்கூடாது. ஃபார் எக்ஸாம்பிள், நான் ஃப்ரண்ட் போகிறேன். பாக்ஸிங்கில் ஃபுட்வொர்க் எதுக்கு பண்ணுறோன்னா, நம்ம முன்னாடி போய் அட்டாக் பண்ணுறது, நீங்கள் அட்டாக் பண்ண போகிறோம் முன்னாடி போவோம், டிஃபெண்ட் பண்ணோன்னா பின்னாடி போவோம். ஓகே, அதுக்காக தான் நம்ம இந்த ஃபுட்வொர்க் மேலே யூஸ் பண்ணுறோம். இப்போ ஃப்ரண்ட் ஃபுட் போடுறேன். ஃப்ரண்ட் ஃபுட் போடும்போது கவனத்தை வச்சுவாங்க, ஃப்ரண்ட் கால் ஃபஸ்ட் எடுத்து வைக்கணும். ஃப்ரண்ட் ஃபுட் ஒரு இது எவ்வளோ தூரம் எடுத்து வச்சிங்களோ காம்போசிட் பண்ணுற அளவுக்கு பின்னாடி காலம் வரணும். ஓகே, பாருங்க இந்த இந்த ஆங்கிள் வந்து பாருங்க, உங்களுக்கு புரியும். கார்ட் கார்ட் நிற்கிறேன். இப்போ நான் ஃப்ரெண்ட் போகிறேன். இவ்வளோ இந்த இந்த அளவுக்கு எடுத்து வச்சிருக்கேன். பின்னாடி காலம் அதே அளவுக்கு தான் எடுத்து வைக்கணும். நீங்கள் ஃப்ரெண்ட் வந்து இவ்வளோ கம்மியாக எடுத்து வச்சுட்டு பின்னாடி காலம் ரொம்ப அதிகமாக இருக்கக்கூடாது, உங்களுக்கு வந்து ஃபுட் இருக்கிறது மிஸ் ஆகும். அதே மாதிரி ஃப்ரெண்ட் அதிகமாக வச்சுட்டு பின்னாடி காலம் கம்மியாக இருக்கக்கூடாது, இதுவும் ஜாஸ்தியாகிடும். இந்த டிஸ்டன்ஸ் வந்து மெயின்டைன் பண்ணிட்டே இருக்கணும். பின்னாடி கால் கார்ட் நிற்கிறோம். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் ஓகே, சேம் டிஸ்டன்ஸ். ஃப்ரெண்ட் ஃபுட் போகும்போது முன்னாடி போகும்போது ஃப்ரெண்ட் ஃபுட். இப்போ நான் அட்டாக் பண்ண வரேன், அட்டாக் பண்ணுறாங்க, நான் வந்து டிஃபெண்ட் பண்ணுவோம். டிஃபெண்ட் பண்ணும்போது என்ன பண்ணோம், பேக் ஃபுட். பேக் ஃபுட் எப்படி, பேக் ஃபுட் ஃபர்ஸ்ட், பேக் பேக் பேக். ஓகே, நீங்கள் என்ன பேக் ஃபுட் நிறைய பேர் பண்ணுறது தப்பு என்னன்னா, பேக் ஃபுட் போகும்போது ஃப்ரண்ட் கால் எடுத்து ஃபஸ்ட்டு பின்னாடி வைப்பாங்க. இப்போ நான் வந்து அட்டாக் பண்ண வராங்க, நான் பேக் ஃபுட் போக போகிறேன், பட் ஆனால் நான் ஃப்ரண்ட் கால் எடுத்து நான் பின்னாடி வச்சுன்னா ஒரு பிரச்சனையுமே இல்லை, நான் அதே இடத்துல நிற்கிறேன். என்ன அட்டாக் பண்ணுறேன், அட்டாக் பண்ணிடுவாங்க. பேக் ஃபுட் போனால் ஃபஸ்ட்டு பேக் ஃபுட், நீங்கள் ஆல்ரெடி பின்னாடி போயிட்டீங்க, பேக் ஃபுட் ஃபர்ஸ்ட். ஃப்ரெண்ட் ஃபுட் முன்னாடி போனால் ஃப்ரெண்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட், பேக் ஃப்ரெண்ட். அதுமாதிரி உங்கள் சைட்லேருந்து இந்த ஸ்ட்ரெயிட்டாக பார்த்தீங்கன்னா ரெண்டு காலும் ரெண்டு லைனில் இருக்கணும். ஃப்ரெண்ட் ஃப்ரெண்ட் பேக் பேக். உங்கள் ரெண்டு காலம் ஒரே லைனில் இருக்கக்கூடாது. நிறைய பேர் பண்ணும்போது என்ன பண்ணுவீங்கன்னா கால் ரெண்டும் ஒரே லைனில் வந்துடும். ஃபார் எக்ஸாம்பிள், என் கால் ரெண்டும் ஒரே லைனில் இருக்குதுன்னா பேலன்ஸ் இருக்காது, நான் பஞ்சஸும் என்னால் பண்ண முடியாது, வேகமாகவும் இருக்க முடியாது. ரெண்டு காலம் ரெண்டு லைனில் இருந்தால் மட்டும்தான் உங்களால் இந்த மூவ்மெண்ட் பண்ண முடியும். ஃப்ரண்ட் பேக் ஃப்ரண்ட் பேக். ஓகே, இப்போ நான் கோனை வச்சு சில ட்ரில்ஸ் உங்களுக்கு சொல்லிக் கொடுக்குறேன். அந்த ட்ரில்ஸ் நீங்கள் ஃபாலோ பண்ணுங்கள், உங்கள் ஃபுட்வொர்க் கண்டிப்பாக இம்ப்ரூவ் ஆகும். இப்போ நம்ம வந்து கோன் வச்சு நம்ம ஃபர்ஸ்ட் ட்ரில்லில் பார்க்க போகிறோம். பேசிக், வெரி பேசிக் ட்ரில் இது. நீங்கள் நான் வந்து இடம் சின்னதாக இருக்கிறதுனால சின்ன டிஸ்டன்ஸில் போட்டிருக்கேன். நீங்கள் கொஞ்சம் பெருசாக இருந்தால் நீங்கள் வந்து பெரிய ஒரு ஸ்கொயர் மாதிரி நீங்கள் போட்டு நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நான் இந்த கோணம் ஸ்டார்ட் பண்ணுறேன். என் கால் ரெண்டும் ரெண்டு லைனில் இருக்குது. நான் இமேஜின் பண்ணிக்கிறேன் ரெண்டு லைன் மேலே நடக்க போகிறேன்னு சொல்லிட்டு. அப்போ ஃப்ரெண்ட் இந்த கோணிலேருந்து அந்த கோணம் இருக்கும், ஃப்ரெண்ட் ஃபுட் பண்ண போகிறேன். ஃப்ரெண்ட் 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 ஃப்ரெண்ட். ஓகே, இப்போ நான் வந்து ரைட் சைட் மூவ் பண்ண போகிறேன். ரைட் சைட், அதாவது ரைட் சைட் மூவ் பண்ணும்போது என் ரைட் லெக் ஃபஸ்ட்டு வரணும், லெஃப்ட் லெக் அப்படி தான் அப்புறம் வரும். நீங்கள் ஃபஸ்ட்டு ரைட் லெக் எடுத்து வச்சிங்கன்னா சேம், உங்களுக்கு இந்த கால் வந்து பின்னிக்கும். ரைட் சைட் மூவ் பண்ணும்போது ரைட் லெக் ஃபர்ஸ்ட், சேம் டிஸ்டன்ஸ், ரைட் ரைட். அப்புறம் பேக் ஃபுட் போகிறேன். பின்னாடி போகும்போது சேம் சொன்னது தான், பேக் ஃபுட் ஃபர்ஸ்ட், பின்னாடி கால் ஃபஸ்ட்டு வரணும். பேக் பேக் பேக். இப்போ லெஃப்ட், இப்போ லெஃப்ட், இங்கேருந்து லெஃப்ட் போகும்போது, லெஃப்ட் போகும்போது லெஃப்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட், லெஃப்ட் லெஃப்ட் லெஃப்ட். நீங்கள் என்ன கவனம் வச்சுக்கணுன்னா, நீங்கள் மூவ் பண்ணும்போது உங்கள் ரெண்டு காலும் சேம் டிஸ்டன்ஸில் இருக்கணும். கால் கிட்ட போகக்கூடாது, கால் இடையே போகக்கூடாது, ரெண்டு கால் ரெண்டு லைனில் இருக்கணும். இதை மட்டும் மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ நெக்ஸ்ட் ஒரு ட்ரில் சொல்லி கொடுக்குறேன், கொஞ்சம் அட்வான்ஸ்டான ட்ரில்லு. அதை நீங்கள் வந்து ஷேடோ உங்களுக்கு முன்னாடி சொல்லிக் கொடுத்த இந்த பஞ்சஸ் கூட கம்பைன் பண்ணி நீங்கள் ஷேடோ பாக்ஸிங்காக கூட நீங்கள் வந்து ப்ராக்டிஸ் பண்ணிக்கலாம். இப்போ நான் முன்னாடி பண்ண ட்ரில்லே வந்து கொஞ்சம் வேகமாக பண்ண போகிறோம், கொஞ்சம் சின்ன சேஞ்சஸ் பண்ண போகிறோம். ஏன்னா நீங்கள் பாக்ஸிங் பண்ணும்போது ஸ்ட்ரெயிட் ஸ்ட்ரெயிட் லைனில் நீங்கள் நாலு ஸ்ட்ரெயிட் லைனில் பண்ண முடியாது. பாக்ஸிங்கு பாக்ஸிங் வந்து நம்ம செமி சர்க்கிள்ஸ் மூலியமாக பண்ணுவோம். அந்த ஃபர்ஸ்ட் ட்ரில் எதுக்குனா உங்கள் பேசிக்ஸ், நீங்கள் அந்த மூவ்மெண்ட்டை கற்றுக்கிறதுக்காக தான். ஒன்ஸ் உங்களுக்கு அந்த மூவ்மெண்ட் வந்ததுன்னா நீங்கள் இந்த ரெண்டாவது ட்ரில்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். ட்ரில் இது பண்ணும்போது உங்கள் கோன் வந்து நீங்கள் எக்ஸ் மாதிரி போட்டிருக்கணும், சென்டரில் வந்து டார்கெட் இருக்கணும். நான் வெளியே இருக்கேன், இது இந்த வே தான் உங்களுக்கு உள்ளே என்டராக வர வே. நான் கார்ட் ஃப்ரெண்ட் ஃபுட் பண்ணுறேன், ஃப்ரெண்ட் ஃபுட் ஃப்ரெண்ட் ஃபுட் உள்ளே வந்து என்னோட
இங்க சென்டர்ல தான் என் டார்கெட் இருக்கு. நான் டார்கெட்ல பஞ்சஸ் எனி பஞ்சஸ் நீங்க த்ரோ பண்ணுங்க. முடிச்சுட்டு பேக் ஃபுட் வெளியே வெளியே வரணும். நான் இப்போ ரைட் சைட் மூவ் பண்ண போறேன். அப்போ வந்து நான் ரைட் ஃபுட் ஃபர்ஸ்ட் வரணும், ரைட் ஃபுட் ஃபர்ஸ்ட். ஆனால் ஒன்று மைண்ட்ல வச்சுக்கோங்க, நான் பண்ணும்போது என் கால் ரெண்டும் இந்த மாதிரி இருக்கக்கூடாது. நீங்கள் நார்மல் ஷஃபிள் ரெண்டு காலும் ஒரே லெவலில் இருக்கணும், ஒரே ஒரே லைன் ஒரே லைன். நீங்கள் சேஞ்ச் பண்ணும்போது காட் ஸ்டான்ஸ் வந்துடணும். புரியுதுங்களா? ஃப்ரண்ட் பேக். இப்போ லெஃப்ட் ஃபுட் போக போகிறேன், லெஃப்ட் சைட் லெஃப்ட் ஃபுட் ஃபர்ஸ்ட். கால் ரெண்டும் பாருங்கள், ரெண்டு காலம் டோல இருக்கும், டோ அகேன்ஸ்ட் பேக் டு காட் காட் ஸ்டான்ஸ். ஃப்ரண்ட் ஃபார்வர்ட் டூ காம்பினேஷன், எனி காம்பினேஷன். பேக் சைட் அகேன்ஸ்ட் சைட் சைட் திருப்பிய ஃப்ரெண்ட் டூ ஒன் டூ பேக் சைட். ரெண்டு காலம் ஒரே லைன், சேம் லைன் அகைன் இன் பேக் சைட் சைட். கால் ரெண்டு ஒட்டக்கூடாது, கவனம் பாருங்க, கால் வந்து ஒட்டக்கூடாது, ரெண்டு காலம் ஒட்டக்கூடாது, ரெண்டு காலம் சேம் லைன் இந்த லைன்லேயே தான் இருக்கணும். சைட் சைட் ஃப்ரெண்ட் பேக் சைட் ஃப்ரெண்ட் பேக் சைட் ஃப்ரெண்ட் காம்பினேஷன். ஓகே, இதுதான் ரெண்டாவது ட்ரில்லு. இது கொஞ்சம் அட்வான்ஸ்டான ட்ரில், நீங்கள் ஃபர்ஸ்ட் ட்ரில்ல நல்லா ப்ராக்டிஸ் பண்ணுங்க, கொஞ்சம் வேகமாக பண்ணி பாருங்க. உங்களுக்கு அந்த ட்ரில் வந்ததுன்னா இந்த ரெண்டாவது ட்ரில்ல ப்ராக்டிஸ் பண்ணுங்க. உங்களுக்கு இந்த ஃபுட் ஒர்க்கில் ஏதாவது உங்களுக்கு டவுட் இருந்ததுன்னா கமெண்ட் செக்ஷனில் போஸ்ட் பண்ணுங்க. உங்கள் டவுட்டை நான் கிளாரிஃபை பண்ண ட்ரை பண்ணுறேன். தேங்க்யூ.